விளக்கத்தூன் பகுதிகளில் புத்தாடைகள் வாங்க மக்கள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். விளக்கத்தூன் பகுதிகளில் புத்தாடைகள் வாங்க மக்கள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். விவரங்களை உடைய செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கி கேட்கலாம். ராஜ்குமார் வணக்கம். இதனை பற்றிய விரிவான விவரங்களை பகிரலாம். வணக்கம். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில மதுரை விளக்கத்தூன் மற்றும் மாசி வீதிகளில் துணிமணிகள் மற்றும் பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் என்பதால் மக்கள் கூட்டம் அலைமோதி வரக்கூடிய காட்சிகளை காண முடிகிறது. வருகிற 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிற நிலையில இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில மதுரை விளக்குத்தூண் மற்றும் மாசி வீதிகளில் தீபாவளி பஜார் அதாவது திடீரென முளைத்த கடைகளும் ஏராளமாக இருக்கிறது. இங்கு புத்தாடைகள் மட்டுமல்லாது தலையணை, தலைவிரிப்புகள், மிதியடி, பணியன் வேசி, சேலை, போர்வை, சிறுவர்களுக்கான ஆடைகள், குடை, பிளாஸ்டிக் பொருட்கள் என பாத்திரங்கள் என அனைத்து விதமான வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் மோதி வருகிற காட்சிகளையும் காண முடிகிறது. ஜவுளி கடைகள் மட்டுமல்லாமல் திடீரென முளைத்த தரைகடையிலும் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள். மதுரை நகர் பகுதிகளான கேபுதூர், மூன்று மாவடி, ஐயர் பங்களா, தபால்தி நகர், அவனியாபுரம், டிவிஎஸ் நகர், பழங்கானத்தன உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அதே போல புறநகர் பகுதிகளிலிருந்தும் குடும்பத்தோடு கூட்டம் கூட்டமாக வந்து பொருட்களை வாங்கி வாங்குவதற்காக குவிந்து வருகிறார்கள். பொருட்களை வாங்கி செல்வதற்காகவும் அவர்கள் வந்து பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளையும் காண முடிந்தது. இந்த பாதுகாப்பு கருதி 200க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் உயர் கோபுரங்கள் அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் குற்ற செயல்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக போலீசார் அவர் ஒளிபெருக்கி மூலமாகவும் அவர்கள் எச்சரித்த வண்ணம் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பொருட்களை வாங்க வரக்கூடிய கூட்டத்திற்காக மக்கள் கூட்டம் அதிக அளவில் வருவதற்காக இந்த பகுதி முழுவதும் போக்குவரத்தும் மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் போக்குவரத்து கழகம் மூலமாக அதிக அளவிலான பஸ்களும் அதாவது பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டு இருக்கிறது.